திருப்பரம்பரைக்கு வணக்கம். நேர்களை நமது சக்திப்படம் வாயிலாக ஜூலை மாதம் 2024 ஆண்டிற்கான மாத பொதுப்பாளர்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம மகர ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பலன்களை காண்போம். நேர்களே, இந்த பதிவில் நாம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் இந்த மகரத்துக்கு எப்படி இருக்குன்றதை விரிவாக பார்த்துருவோம். இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுக்கு சனீஸ்வரன் 2ஆம் இடான கும்பத்தில் வக்கரமாக இருக்கார், ராகு பகவான் 3ஆம் இடான மீனத்தில் இருக்கார், செவ்வாய் 4ஆம் இடான மேஷத்தில் முதல் 15 நாட்கள், 2வது 15 நாட்கள் 5ஆம் இடான ரிஷபத்துக்கு வந்துடுறாரு, 6ஆம் இடான மிதுனத்தில் சூரியன் முதல் பாதியில் 2வது பாதியில் 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 7ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுமைக்கும் சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கிறாங்க. உங்களுடைய 9ஆம் வீடான கன்னியில் கேது பகவான் இந்த மாதம் முழுமைக்கும் சஞ்சரிக்கிறார். 5ஆம் வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இந்த மாதத்தில் இருக்கார். இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்திற்கான கிரகநிலைகள். நேயர்களே, இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம். நேயர்களே, மகர ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த மாதத்தில் தொடக்கத்திலேயே உங்களுக்கு உங்கள் லக்னாதிபதி வக்ரம் பெற்று 2ஆம் வீட்டில் இருக்காருங்க. குடும்பத்தில் கவனம், முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கவனம், அதே மாதிரி வார்த்தைகள் பேசுகிறதுல கவனம். பிரச்சனையாயிடுமான்னு கேட்டால் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எப்பயும் பேசுகிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ப்பாக பேசிடுவீங்க, அதனால் சிலர் காயப்பட்டுருவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி எப்பயும் விட்டு கொடுத்து போகிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் கோவப்பட்டு கத்திடுறதுனால குடும்பத்தில் ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துடும். பண விஷயம், கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்பம், வாக்கு. தனம்னா காசு, குடும்பம்னா ஃபேமிலி, வாக்குன்னா பேசக்கூடிய வார்த்தைகள், கொடுக்கக்கூடிய வாக்கு. வாக்கு கொடுக்குறோம் இல்லையா, கமிட்மெண்ட்டு, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு, அந்த மாதிரி. ஏன்னா நம்ம கொடுத்துட்டு அப்புறம் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா வம்பு. லக்னாதிபதி சனி வக்ரம் பெற்று தனஸ்தானத்திலிருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாருங்க. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும், அம்மா விட்டு பிரிய வேண்டிய சூழல் ஏற்படும், அல்லது அம்மாவை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது போயிட்டுருக்குதுன்னா, வீடு வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா அவசர முடிவுகள் எடுத்து அதனால் பொருள் நஷ்டம் அல்லது பண நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார், இதில் வந்து பாசிட்டிவ் இல்லையா, சனி வக்கரமாக இருந்தாலும் இருக்குது. ரொம்ப காலமாக வீடு விற்காமல் இழுத்துக்கிட்டு இருக்குதா, டக்குன்னு விற்றுரும், திடீர்னு நடந்துடும். ரொம்ப காலமாக வீட்டு வேலை பார்க்கணும், கொஞ்சம் மராமத்து வேலை வருஷக்கணக்காக இழுக்குதா, திடீர்னு டக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள். அதே மாதிரி அம்மாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, இப்போ டக்குன்னு சரியாக போயிடும், டக்குன்னு ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுவாங்க. இதெல்லாம் தான் அதில் வந்து இப்போ எதிர்மறை பலன்கள் இருக்குதுன்னா அதில் நல்ல பலன்கள் இப்படி தான். அதே போல் உங்களுடைய கல்வி ஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை ஏற்படுது, படிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் இருக்கணும். நல்லா ஊன்றி படித்தா மட்டும்தான் படிப்பு நல்லா மனசுக்குள்ளே ஏறும். லக்னாதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் 1 தடவைக்கு 10 தடவை ஆலோசனை பண்ணி எடுக்கிறது நல்லது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடிவுகள் சில நேரங்களில் அவசர முடிவுகளாக போயிடலாம். ஸோ இப்போ குடும்பத்தில் வந்து ஒரு சொத்து விற்கிறது, ஒரு கல்யாணத்தை பண்ணுறது, அல்லது ஒரு கல்யாணத்துலேருந்து வெளியில் வர்றது, அல்லது ஒரு வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 தடவைக்கு 10 தடவை யோசித்து சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, பெரியவங்கக்கிட்ட கலந்துக்கிட்டு எடுக்கிறது நல்லது. சுக்கிரன் புதன் சூரியன் பெரும்பகுதியும் 7ஆம் வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். அதில் சூரியன் 7ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. உங்களுடைய மனைவி அல்லது கணவனுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும், வேலைப்பழு அதிகரிக்கும், சரிங்களா. அதனால் சில நேரங்களில் டயர்டாகி படுத்துருவாங்க, இந்த மாதிரி சூழல்கள் ஏற்படலாம். பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட்டு நல்லா போகும், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு புதிய முயற்சிகளை அதிகப்படுத்துவார். புதுசாக பல நபர்களுடைய பரிச்சயம், நட்பு ஏற்படும். உங்களுடைய கம்யூனிகேஷன்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை, இந்த ஸ்கில் வந்து அதிகரிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக பல பேர் வந்துட்டு தப்பாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், அதனால் நிறைய புதிய தொழில் வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. அஷ்டமாதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்காருங்க. தொடைப்பகுதி, பிறப்பொறுப்பு சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கொப்பளம் வர்றது, அல்லது புண்ணு மாதிரி வர்றது, சின்னதாக ஏதாவது வீங்கிறது, கொஞ்சம் ரேஷஸ் மாதிரி கொஞ்சம் வர்றது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், டயர்ட்னஸ் இருக்கும், ஒர்க்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு, சில நேரங்களில் அவங்களுடைய அந்த கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசும்போது அவங்களுக்கு உங்களுக்கும் மனஸ்தாபங்களும் இந்த மாதத்தில் ஏற்படலாம், பார்த்து நடந்துக்கோங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது நல்லது. நான் முதல்ல சொன்னேன், அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிட்டு அது ரொம்ப சின்ன லெவலில் போயிடும், பெரிய பாதிப்பெலாம் வராது, பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி வீடு சம்மந்தமான விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் யோசிங்கன்னு சொன்னேன், யோசித்து
நல்ல விஷயமா இருந்தால் தயங்காமல் செய்யுங்க. கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் இவங்களை நம்பலாமா வேணாமான்னு தெரியலன்ற மாதிரி இருந்தால் மட்டும் ஆறப்போடுங்க. ஏன்னா செவ்வாய் ஒரு பக்கம் வலுவாக இருக்கிறதுனால சனியினுடைய வக்கர பார்வைகளை அது ஒரு மாதிரி மிட்டிகேட் பண்ணிடும், புரியுதுங்களா? அதனால தான் அது சொல்கிறது. மனக்குழப்பம் ஓரளவுக்கு தீந்துடும். போன மாதம் இருந்த குழப்பங்கள் இந்த மாதத்தில் பெருமளவு தீந்து போயிடும். கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. போன மாதத்தோட இந்த மாதம் கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க. என்ன சார் சனி வக்கரமானால் குழப்பமாகும்னு சொல்லுவாங்க, நீங்கள் தெளிவாகுங்கன்னு? ஏன்னா நான்காம் இடத்த அதிபதி ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறார். அதனால் கொஞ்சம் மனக்குழப்பம் தெளிவடையும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விரையாதிபதிங்க. பிள்ளைகளுக்காக சற்று செலவுகள் ஏற்படலாம். வீடு மாற்றுறது, வீடு சார்ந்த செலவுகள் ஏற்படலாம். சிலருக்கு நான் முன்னாடி சொன்னேன், வீடு மராமத்து இந்த மாதிரி பண்ணுறதுன்ட்டு அந்த வீடு மாற்றக்கூடிய விஷயங்கள்ல வீட்டில் ஏதாவது பெயிண்டிங் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது ஒரு ரெனோவேஷன் பண்ணுறது, ஒரு ரூம் புதுசாக மேலே மாடி மேலே கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களால் ஒரு செலவு வரலாம். அதை வந்து சுப செலவாக மாற்றிக்கோங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் கேது இருக்கிறது வந்துட்டுங்க, அப்பாவுக்கு கொஞ்சம் அலைச்சல், அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். துறை ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, இந்த அட்வைஸ் கொடுக்கறது, ப்ரோக்கரேஜ் வேலை பண்ணுறது, பொருளாதார ஆலோசனை கொடுத்து அதுக்காக கமிஷன் வாங்குறது, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி டீலிங் பண்ணுறது, இந்த மாதிரி மூளையை வச்சு அட்வைஸ் கொடுத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க, தொழிலில் வருமானம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு நிறைய செலவுகள் இந்த மாதத்தில் உண்டு. வருமானத்தை தாண்டி செலவுகள் வரும், அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். பாரம்பரிய தொழில்கள் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் வந்துட்டு சனி வக்கரம் பெறுறதுனால கொஞ்சம் அசௌகரியங்களும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமும், காசு எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காம கொஞ்சம் சில பல சங்கடங்களுக்கு உள்ளாகிற அந்த சூழலும் ஏற்படலாம். கலைத்துறை சார்ந்த நேயர்களுக்கு உங்களுடைய துறை சார்ந்த வளர்ச்சின்றது நிச்சயமாக இருக்கும். சுக்கிரன் ஏழாம் வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. அவர் ஏழிலிருந்து உங்கள் ராசியை நேரடி பார்வை பார்க்குறது. நிச்சயமாக புதிய முயற்சிகள், ஒரு நல்ல முக பரிச்சயம், உங்கள் ஃபேஸ் வேல்யூ அதிகமாகி அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. இன்டர்வியூ அப்ளை பண்ணுறவங்க, இன்டர்வியூ போகிறவங்க, ஒரு இடத்துல போய் ஒரு நிறுவனத்தில் வேலைக்காக இன்டர்வியூ போய் நேர்முக தேர்வு பண்ணுறவங்களுக்கு முகராசி ஏற்பட்டு அந்த விஷயங்கள் சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அஷ்டமஸ்தானத்திற்கு வக்ரசனியோட பார்வைங்க. கொஞ்சம் போக்குவரத்து வண்டி வாகனங்களில் கவனம் வேணும். நைட் டைமில் வண்டி ஓட்டுறீங்கன்னா அல்லது மழைக்காலத்தில் வண்டி ஓட்டுறீங்கன்னாக்க அதிக கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கிறது நல்லது. இரவு நேரத்தில் வெளியில் வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, தோட்டத்தில் வந்துட்டு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா காலில் செருப்பு மாதிரி அல்லது ஏதாவது ஷூ மாதிரி போட்டு பண்ணுறது நல்லது. விஷப்பூச்சிகள் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக கடிச்சிட்டு அதனால் அலர்ஜி மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு சம்பந்தமான ஒரு கோளாறுகள், கழிவு உறுப்புகள், பிறப்பு உறுப்பு மற்றும் கழிவு உறுப்புகளில் சற்று ஏதாவது ஒரு வலி வேதனைகள் அல்லது ஒரு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கொப்பளம் மாதிரி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். உயர்கல்வி செய்யக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. இந்த டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்க உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல அட்மிஷன் கிடைக்கிறது, அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்போ ஆரோக்கியம் சரியாகும். ஆனால் இந்த நான் சொன்னேன் இல்லையா, கழிவு உறுப்புகள், தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய குடல் பகுதி, ஈரல், இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிறப்பு உறுப்பு சார்ந்த ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள் இது மாதிரி இருக்கலாமே ஒழிய வேறு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக வேலை அமைப்புகளில் ஒரு மாற்றம் ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுற நபர்கள் மட்டும் வக்ரசனியோட பார்வை லாபஸ்தானத்துக்கு உள்ளதுனால கொஞ்சம் லாபம் கம்மியாக இருந்தாலும் நஷ்டம் கொஞ்சம் வருமானத்துக்கு செலவுக்கு ஈக்குவலாக போயிடுச்சுனாலும் அவசரப்பட்டு தொழிலை மூடுறது, வேறு தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளையும் செய்ய வேணாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா தொழில் திருப்பியும் பிக்கப் ஆகி நல்லா போகும். மற்றபடி இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம், எல்லை காவல் தெய்வங்கள், அனுகூலமான எண்கள் 8, 17, 26, ராசியான நிறம் சாம்பல் நிறம் மற்றும் கருநீலம், அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு திசை மற்றும் தெற்கு. நம்ம இதுவரைக்கும் மகர ராசி லக்ன நேயர்களுக்கான பலன்களை பார்த்தோம், பரிகாரங்களையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, எங்ககிட்ட ஏதாவது கேட்கணுனாலோ கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை, நியூமராலஜி, கைரேகை போன்ற விஷயங்கள் தேவைன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜாதகம் எழுதணுனாலோ, குழந்தைங்களுக்கு அல்லது பிடிஎஃப் படிவத்தில் ஜாதகம் வேணுனாலோ எங்களை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய வீரன், ஜாமக்கொள்வித்தகன் ஹரிசுதர். நன்றி நேர்களே.